நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ ஒரு நேயர் எப்போதுமே ஒரு வித்தியாசமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து தான் வந்து கமெண்ட்டுகளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தரேன். ஒரு கேள்வி நான் வந்து பதில் தரேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 1000 பேர் மனதில் இருக்கின்ற சில விஷயங்களுக்கான சந்தேகங்கள் தீர்க்கும் விதமாகத்தான் உங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் கே அசோக் குமார், கே அசோக் குமார் பிரீமியம் வீடியோ நேயர், ஐயா, 6 இருக்கும் சுபத்துவ செவ்வாயின் தசைக்கும் 6 வீட்டு அதிபதி சூரியனின் தசைக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்கும்? தெய்வகூர்ந்து விளக்குங்கள். ஒரு நல்ல கேள்வி. இதில் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இங்கே இப்போ இதில் வந்து கட்டம் போட சொல்கிறேன், கட்டம் போட சொல்கிறேன். 6 இருக்கும் சுபத்துவ செவ்வாயின் தசை, 6 இருக்கும் சுபத்துவ செவ்வாயின் தசை, 6 வீட்டு அதிபதி சூரியனின் தசை. இப்போ இந்த 6 இருக்கிற சுபத்துவ செவ்வாய் மீன லக்னத்தை எடுத்துக்கொள்ளலாம். மீன லக்னத்தை எடுத்துக்கிட்டு மீனத்தில் 6 இடமான சிம்மத்தில், உதாரணமாக சூரியனும் செவ்வாயுமே சேர்ந்து இருக்கிறதாக வைத்துக்கொள்வோம். 6 இடமான மீன லக்னம், 6 இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறார்கள். 10 இடத்தில் குரு இருக்கிறார். 10 இடத்தில் குரு இருக்கின்ற நிலைமையில் இங்கே அந்த குரு 10 இடத்தில் தனுசில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கின்ற குரு இங்கே என்ன செய்வார் அப்படின்னா, அந்த 6 இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துவார். 6 இடத்தில் இருபெரும் பாவ கிரகங்கள், அதாவது முக்கால் பாபரான செவ்வாயும் அரைப்பாபரான சூரியனும், 6 அதிபதியான சூரியனும் அங்கே இருக்கிறார்கள்னு வச்சுக்குவோம். அப்போ 6 அதிபதி தன்னுடைய காரகத்துவங்களை ஆதிபத்தியத்தை தருவார். அங்கே மீன லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 2-9 தன பாக்கிய ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் அங்கே இருப்பார். இதில் என்னென்னா, இந்த 3 கிரகங்களுக்குமே சூரியன் சந்திரன் செவ்வாய் கூடவே புதனுக்கும் சேர்த்து அந்த சிம்ம வீடு மிகப்பெரிய நல்ல வீடாக சொல்லப்படுகிறது. நல்ல கேள்வி இது. 6 இருக்கும் சுபத்துவ செவ்வாயின் தசை, 6 வீட்டு அதிபதி சூரியனின் தசை. சுபத்துவம் என்று வந்துவிட்டாலே அங்கே மறைவு ஸ்தானங்களை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். 2, சில நிலைகளில் உபய லக்னங்களுக்கு லக்னாதிபதியாகவே இருந்தாலும் 6, 8, 12 நட்பு ஸ்தானங்களில் அந்த கிரகங்கள் இருக்கும்போது நல்ல பலன்களை தரும்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உபய லக்னங்களின் அதிபதிகளான குருவும் புதனும் இருவருமே வந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை அதிகமாக அடையக்கூடிய கிரகங்கள். பொதுவாக சுப கிரகங்கள் கேந்திராதிபத்திய தோஷத்தை அதிகமாக அடைந்தாலும் சுப கிரகங்களுக்கு மட்டுமே கேந்திர ஆதிபத்திய தோஷம். அப்போ அந்த சுப கிரகங்களில் வலிமையான சுப கிரகமான குரு சுக்கிரன் புதன், குரு சுக்கிரன் தனித்த புதன் வளர்பிறை சந்திரன், இதில் சுக்கிரனுக்கு மட்டும் ஏன் வந்து சொல்லலை, குருவும் புதனும் மட்டும் ஏன் கேந்திராதிபத்திய தோஷம் அதிகமுள்ள விஷயமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, இந்த அமைப்பில் 2 வீடு கேந்திர வீடுகளுக்கு அதிபதியாகக்கூடியவங்க உபய லக்னம் தான். சுக்கிரன் வந்து ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் கேந்திராதிபதி ஆவார். ஒரு வீட்டுக்கு வேற ஒரு வீட்டுக்கு அதிபதியாகும் போது அப்போ சுக்கிரன் முழுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை கொண்டவர் அல்ல. ஆகவே கேந்திராதிபத்திய தோஷத்தில் முழுக்க முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியவர் குருவும் புதனும் தான். அப்போ அவர்களில் இப்போ இது போன்ற 6, 8, 12 நட்பு வீடுகளில் மறையும் போது அவர்களும் சுபத்துவமான கெடுபலன்களை செய்ய மாட்டார்கள், நல்ல பலன்களை செய்வார். இங்கே இந்த மீன லக்னத்தை மட்டும் உதாரணமாக எடுத்துக்கொண்டார், இங்கே அந்த மீன லக்னத்தை மட்டும் உதாரணமாக எடுத்துக்கொண்டார். 2-9 வீட்டிற்கு அதிபதி 6 வீட்டில் மறைகிறார் அப்படின்னு மேம்போக்காக தெரியும். எந்த ஒரு நிலையிலுமே நான் செவ்வாய் 6 வீட்டில் மறைந்திருப்பதை, மறைஞ்சிருக்கிறத வந்து நான் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு கெட்ட பலனாக நான் சொன்னதே இல்லை. பொதுவாக பாப கிரகங்கள் 6, 8, 12 மறைவது நல்லதுன்னு தான் சொல்லப்படுகிறது. உதாரணமாக கும்ப லக்னத்திற்கு 8 இடத்தில் சனி மறைந்திருந்தாலே அவர் நல்ல பலன்களை தான் தருவார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா கன்னியின் வீடு நட்பு வீடு. ஒரு கிரகம் நட்பு வீட்டில் இருக்கிறதா, பகை வீட்டில் இருக்கிறதா, நீச்சை வீட்டில் இருக்கிறதா, ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறதா அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த இடத்துல முதல்ல பார்க்கணும். மறைவு ஸ்தானம் என்பது 2வது தான். ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறதா,
அது அப்படி இழந்துருச்சா அடுத்து திக்பலத்தை அடைந்திருக்கிறதா, அதற்கடுத்து திக்பலத்தை அடைந்திருக்கிறதா, அதுவும் இல்லையா அடுத்து திருக்பலம். நான் அந்த திருக்பலத்தை வேறு விதத்துல சுபத்துவம்னு சொல்றேன், சுபர் செயற்கையாக இருந்தாலும் சுபத்துவம்னு சேர்த்து சொல்றேன். அப்ப அந்த திருக்பலத்தை அடைந்திருக்கிறதா, அப்ப அந்த விஷயங்கள் கிடைக்கும் என்று அர்த்தம். ரெண்டாவது இதுல உள்ள வித்தியாசத்தை என்னன்னு நீங்க கேக்குறீங்க. மிதுன மீன லக்னத்திற்கு 2-9 குடையவர் 6 மறைகிறார். பொதுவான விதிப்படி என்ன நடக்கும், இந்த இடத்துல 2 9 வீடு கெட்டு போய்விட்டதாக நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் இங்கே நான் அப்படி சொல்ல மாட்டேன், அது ஒரு 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 ஆழமான ஜோதிட ஞானத்தை கொண்டவருக்கு இது புரியும், பிகினர்ஸுக்கு ஆரம்பத்தில் புரியலன்னா கூட ஓரளவுக்கு அனுபவம் உள்ளவருக்கு இது புரியும். இங்கே பாவத் பாவகத்தின்படி, பொதுவாக பாவத் பாவகத்தின்படி தன்னுடைய வீட்டிற்கு 6-8-12 மறைஞ்ச வீடு அந்த பாவக பலனை தராதுன்னு சொல்லப்படுகிறது. தன்னுடைய வீட்டிற்கு கேந்திர வீட்டில் இருக்கின்ற ஒரு கிரகம் அந்த பாவக பலனை முழுமையாக, கேந்திர கோணங்களில் இருக்கிற கிரகம் அந்த வீட்டின் முழுமையாக தரும்னு சொல்லப்படுகிறது. அந்த அமைப்பின்படி மீன லக்னத்திற்கு 6 வீட்டில் செவ்வாய் மறைந்தால் தன்னுடைய 2 வீட்டிற்கு கோணத்திலும் தன்னுடைய 9 வீட்டிற்கு கேந்திரத்திலும் இருப்பார். நல்லா பார்த்துட்டீங்கன்னா இப்ப இந்த கட்டங்கள் தெரியுது. இதை பாருங்க, 2 வீட்டிற்கு கோணத்தில் 5 இடத்தில் அவர் 6 வீட்டில் இருக்கிறார். தன்னுடைய சொந்த வீடான 2 வீட்டிற்கு 5-6 இருக்கிறார். தன்னுடைய இன்னொரு சொந்த வீடான விருச்சிக 9 வீட்டிற்கு 10 இருக்கிறார். ஆக அந்த 5-10 இடங்கள் வந்து அதிநட்பு வீடாகவும் இருக்கிறது. சிம்மம் வந்து எப்பவுமே அதிநட்பு வீடு, சூரியனுக்கும் புதனுக்கும் குருவிற்கும் அதிநட்பு வீடு. ஆக அதிநட்பு வீட்டில் இருக்கிறார். தன்னுடைய 4 பார்வையால், தன்னுடைய 4 பார்வையால் தன்னுடைய 9 வீட்டை பார்க்கிறார். இந்த அமைப்பின்படி சுபத்துவமான செவ்வாயின் பார்வை அதிக வலுவை தரும் அப்படின்னு அடிக்கடி சொல்றேன். பாவராக இருக்கும்போது அவருடைய பார்வை 3/4 கெடும். சனி செவ்வாய் பாவத்துவம் அடைந்திருக்கும் நிலைகளில் தன்னுடைய வீட்டை தானே பார்த்தாலும் அவர்களுடைய திசையில் அந்த வீட்டின் பலன் கெடும். அந்த வீட்டின் பாவ காரகத்துவங்கள் தான் நடக்கும் என்பது மிக முக்கியம். அதே நேரத்தில் சனியும் செவ்வாயும் சுபத்துவமாகி குருவின் இணைவு, இந்த சனி குருவின் இணைவு சுபரரோடு சேர்ந்திருக்கும் போது சுபத்துவமாகி பார்க்கும்போது அந்த வீட்டு பலனை தடுக்க மாட்டார்கள், கொடுப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்ப அந்த சுபத்துவ சூட்சும உள்ள தத்துவத்தின்படி இங்கே தன் வீட்டிற்கு கேந்திர கோணத்தில் இருக்கின்ற இவர் வந்து என்ன பண்ணுவார்னா 6 வீட்டில் மறைகிறார். 6 வீட்டில் மறைஞ்சாலும் அவர் லக்னத்தை வேறு பார்ப்பார். அது ஒரு பெரிய நிலைமை. அதாவது சுபத்துவமாக இங்கே பார்த்தார்னா மிகப்பெரிய இதில் இருப்பார். இப்போ இங்கே கட்டத்தில் வந்து நான் தனுசில் 10 இடத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டுன்னா இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் ஆகிவிடும். அதாவது 10 அதிபதியாகிய குருவின் சுபத்துவ பார்வையை வாங்கி அவர் தன்னுடைய 9 வீட்டை பார்க்கிறார். இந்த அமைப்பில் 9 வீட்டின் அதிபதி 9 வீட்டிலேயே வலுவாக இருக்கிறார், 9 வீட்டை வலுவாக பார்க்கிறார், சுபத்துவமாகி பார்க்கிறார் என்றும், 10 அதிபதி தன்னுடைய வீட்டில் 10 வீட்டில் சுபராகி 10 வீட்டிலே அவர் இருக்கிறது நல்லது தானே, ஆயினும் அவர் கேந்திர வீட்டில் இருக்கிறது தப்பு. கேந்திர வீட்டில் இருக்கும்போது சுபகிரகங்கள் தன்னுடைய பலனை குறைத்து செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதை இதுக்கடுத்த இது வேற ஒரு சமயத்தில் அதை பற்றி விளக்குறேன். அதாவது பாவர்கள் கேந்திரத்திலும் சுபர்கள் திரிகோணத்திலும் இருந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது முக்கிய விதி. எல்லா விதிவிலக்குள்ளும் விதிவிலக்குகள் இருப்பதை நாம் வந்து அறிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொன்றா தனித்தனியாக விவரித்து சொல்கிறேன். ஆக அந்த இடத்துல என்ன, நீங்கள் என்ன கேட்டீங்க, என்ன வித்தியாசம்? இங்கே செவ்வாய் திசையில் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் தனம், வாக்கு, குடும்பம், பாக்கியம் அத்தனை பலன்களும் உங்களுக்கு சுபத்துவமாக நடக்கும். சரியான பருவத்தில் வரும்போது செவ்வாய் திசையில் திருமணமாகும், குடும்பஸ்தனாவீர்கள், நல்ல செவ்வாயின் காரகத்துவங்களில் மிகப்பெரிய இப்போ சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ அவர் அஸ்தங்கம் ஆகாமல், அஸ்தங்கம் ஆயிருந்தால் கூட குருவின் பார்வை அதை நிவர்த்தி செய்யும், அஸ்தங்கம் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட பாக இடைவெளியில் அவர் இருக்கும் பொழுது இந்த செவ்வாயின் திசை ஒரு மனிதனுக்கு முதல் பகுதி 3 வந்து தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல மனைவி, நல்ல கணவன் இது போன்ற ஒரு அமைப்புகளையும், நல்ல வேலை அமைப்புகள், 6 இடம் வந்து அடிமை ஸ்தானம்னு சொல்லிட்டோம் இல்லையா, நல்ல 6 இடத்துல நல்ல வேலை அமைப்புகளையும், அதன் மூலமான வேலை தொழில் அமைப்புகளையும், அதன் மூலமான பணம்
அந்த விஷயங்களையும் நிச்சயமாக கொடுக்கும். ஒன்பதாம் இடம் அதே அமைப்பு ஒன்பதாம் இடம் அடுத்த முற்பகுதியில் முதல் பகுதியில் கல்யாணத்தை பண்ணி பிற்பகுதியில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், தகப்பனாக வைக்கும். ஐந்தாம் இடத்தினுடைய தொடர்புகள் அது அதுலேயே இருக்கும். ரெண்டாவது இந்த மீன் லக்னம்னு சொல்லிட்டேன், அதுலேயும் வந்து சுக்கரனுடைய சாரம், கேதுவோட சாரம், சூரியனோட சாரம் இருக்கு. இப்போ இதில் வந்து 6-8 கேது சாரம் தான். இப்போ இதில் மகம் நட்சத்திரத்தில் இந்த கிரகங்கள் இருக்கிறது நல்லது. சுக்கரனுடைய சூரியனுடைய சாரத்தை விட மகம் நட்சத்திரத்தில் அந்த கிரகங்கள் இந்த கிரகம் செவ்வாய் இருந்து அந்த மகம் நட்சத்திராதிபதி மகம் நட்சத்திராதிபதியான கேது, சந்திரன், குரு, செவ்வாய், அதாவது லக்னத்திலோ ஐந்தாம் வீட்டிலோ பத்தாம் வீட்டிலோ 2-9 வீடுகளிலே இருக்கிறது பெரிய யோகம். இப்படிதான் இருக்கணும். அதாவது மகம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கும்போது அந்த மகம் நட்சத்திரத்தின் அதிபதியான கேது, சந்திர, குரு, செவ்வாயின் வீடுகள் இருக்கும்போது இன்னும் பலன்கள் ரொம்ப நல்லா இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சாரநாதன் சில நிலைகளில் அதே நேரத்தில் சுக்கரனுடைய வீட்டிலே இருந்தாலும் அந்த சுக்கரனுடைய வீடுகள் வழியாக தனம் கிடைக்கின்ற ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். சுக்கரனுடைய ஆதிபத்திய வீடுகள் 3-8 வீடுகள் வழியாக, அதாவது செவ்வாய் வந்து ஒருவேளை அங்கே பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே 8 வீட்டின் அதிபதியாகிய சுக்கிரன் 8 வீட்டிலேயே பலம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா இங்கே என்ன பலன் நடக்கும்? குருவின் பார்வையால் அதிக சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். அவர் அதிநட்பு வீட்டில் இருக்கிறார். அவர் தன்னுடைய 4 பார்வையால் தன்னுடைய 9 பாவகத்தையே பார்க்கிறார் அப்படிங்கிற நிலைமையில் 2-9 பாவக ஆதி அவருடைய ஆதிபத்திய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சுக்கரனுடைய 8 வீட்டின் வழியாக நடக்கும். 8 வீட்டின் வழியாக வெளிநாடு, வெளிமாநிலம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், சுக்கரனுடைய வீட்டின் வழியாக மிகப்பெரிய 3 வீட்டின் வழியாகவும் 3-8 பாவக பாவங்கள் வழியாக அங்கே வந்து அது நடக்கும். இது வந்து எந்த ஒரு நிலையிலும் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. சரி, அதே நேரத்தில் 6 இருக்கும் சுபத்துவ செவ்வாய் தசை மீன லக்னத்திற்கு மட்டும் சொல்லிட்டேன். இதே வந்து ஒரு பாபத்துவ அமைப்பில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இதையே வந்து கொஞ்சம் கும்பலக்கணமாக போட்டுக்குவோம். அப்போ இதை வந்து ஒரு கும்பலக்கணமாக போட்டுக்கலாம். மீனத்தை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி கும்பலக்கணம். கும்பலக்கணம்ன்ற போது அவர் 6 இடத்துக்கு நீச்சம் அடைவார். கும்பலக்கணம்னு வந்துட்டோம்னா 6 இட அமைப்பு நீச்சம் அடையும். அங்கே அதே 11 இடத்துல குரு இருக்கிறார். நீங்கள் தான் சுபத்துவம்னு சொல்லிட்டீங்களே, அப்போ சுபத்துவம்னா என்ன பண்ணுவார்? இங்கே கும்பலக்கணத்திற்கு அவர் 3 பத்துக்குடையவர். 3 பத்துக்குடைய இந்த சுபத் நீச்சம் ஒரு அதிநட்பு சொல்லிட்டோம், ஒரு நீச்சம் சொல்லலாம். அப்போ நீச்சமாகி அவர் வந்து குருவின் பார்வையில் இருக்கும்போது நிச்சயமாக அவர் நீச்ச நிலையில் இல்லைன்னு தான் அர்த்தம். எந்த ஒரு நிலையிலும் 6-8-12 மறைவுஸ்தானங்கள் பார்க்க வேண்டாம். சுபத்துவமாக இருக்கிற கிரகங்களுக்கு ஸ்தானபலம் அதாவது பகை நீச்சம் கூட பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அந்த சுபத்துவப்படுத்துகின்ற குரு வந்து வலிமையான பார்வை திறனோடு இருக்க வேண்டும். இங்கே என்ன பண்ணுவார்னா கும்பலக்னத்திற்கு 10 அதிபதி 6 போய் மறைஞ்சிட்டார், இவருக்கு தொழில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா அது தவறு. இங்கே செவ்வாய் தசையில் லாபத்தில் இருக்கின்ற லாபாதிபதியாகிய குருவின் பார்வையை வாங்கி சுபத்துவமான செவ்வாய் தன்னுடைய காரகத்துவங்களான மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், அதிகாரம் போன்ற அந்த விஷயங்களில் அந்த காரக விஷயங்களில் நிச்சயமாக செவ்வாய் தசையில் நல்ல பலன்களையே தருவார். ஏனென்றால் 3, 6, 10, 11 இந்த உபசயஸ்தானங்கள் பாவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோகத்தை தருகின்ற ஒரு அமைப்பு தான். அங்கே அவர் 6 இடத்தில் அங்கே கடகத்தில் அவர் உட்கார்ந்து நல்ல அமைப்புகளில் சுபத்துவமாகி அதாவது குருவின் பார்வையை வாங்கி சுபத்துவமாகி தன்னுடைய 7 பார்வையால் 12 வீட்டையும் 8 பார்வையால் லக்னத்தையும் பார்ப்பார். இது ஒரு பெரிய அமைப்பு. 7 பார்வையால் 12 இடத்தையும் 8 பார்வையால் லக்னத்தையும் பார்ப்பார். சுபத்துவமாகி பார்க்கின்ற செவ்வாயின் பார்வை கெடுபலன்களை தராது, நல்ல பலன்களையே தரும். ஆனால் அந்த சுபத்துவம் அளிக்கின்ற கிரகம் நல்ல வலிமையோடு இருக்க வேண்டும். ஆகவே எந்த ஒரு நிலையிலையும் இங்கே இந்த இடத்துல அவர் ஜீவனாதிபதியாகி அவர் வந்து தொழில் ஸ்தானாதிபதியாகி அங்கே நீச்சமானாலும் சுபத்துவமாகி இருக்கின்ற நிலைமையில் நிறைய ரியல் எஸ்டேட்டுக்காரங்களை பார்த்தீங்கன்னா அப்படிதான், ஒரு செவ்வாய் நீச்சமானதுனால ரியல் எஸ்டேட் கிடைக்காது, அவருக்கான அந்த காரகத்துவங்களை கொடுக்கறதுக்கான தகுதி இழந்துருவார் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. அது ஜோதிடத்தில் தப்பான ஒரு பலனை சொல்ல விட்டுரும். சுபத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் சுபத்துவமாகி இருக்கின்ற கிரகம் நீச்சமாக இருந்தாலும் மிகப்பெரிய நல்ல பலன்களை அவருடைய அமைப்பில் செய்யும். இங்கே டாக்டராக மாட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக இந்த 6 இடத்தில் இருக்கின்ற 10 அதிபதி குருவின் இதில் மற்ற கிரகங்களின் துணையும் இருக்கும்போது நிச்சயமாக மருத்துவ தொழிலில் வருவார். மருத்துவம்,
அந்த அந்த சுபத்துவத்தின் அடிப்படையை வச்சு தான் சொல்லணும். சுபத்து இங்கே வந்து சனியின் பார்வை இருந்தால் அவர் வந்து கட்டிட தொழிலில் வருவார், பல் டாக்டராக மாறிடுவார், எம்பிபிஎஸ் டாக்டர் பல் டாக்டராக மாறிடுவார். செவ்வாய் இணையம் சனி கலப்பு வரும்போது சுபத்துவத்தின் தன்மை குறையும். அப்போது வந்து அவர் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அந்த சுபத்துவத்தின் தன்மை குறையுதுன்ற அடிப்படையில் மருத்துவத்திற்கு கீழே உள்ள சிவில் இன்ஜினியர் வேறு விதமான நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இப்படி கொண்டு போயிடுவார். ஆகவே ஆறாம் இடம் என்பது முக்கியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி மீன லக்கணத்திற்கு ஆறாம் இடம்ன்றது அதுவும் முக்கியம் இல்லை. அந்த பாவகத்திற்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறார் அப்படின்றதான் நீங்கள் இங்கே வைக்கணும். இங்கே கும்ப லக்னம்னு வந்துட்டாரு, மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாகி விடுவார். மூன்றாம் இடத்திற்கு கேந்திரத்திலும் மூன்றாம் இடத்திற்கு கேந்திரத்திலும் தன்னுடைய விருச்சிக வீடு பத்தாம் இடத்திற்கு தன்னுடைய பத்தாம் இடத்திற்கு கோணத்திலும் வருவார். ஆக அந்த பாவகத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து அடிக்கடி எடுத்து அது என்ன தலை என்ன விதமான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த பாவக அமைப்பின்படி நீங்கள் வந்துடுறது உங்களுடைய பலனை கணிக்கிறதுக்கு இன்னும் சுலபமாகும். மூன்றாம் ஒரு பாவ கிரகம் மூன்றாம் இடத்திற்கு கேந்திரத்தில் இருக்கிறார். அப்போ மூன்றாம் இடத்தின் பலன்களை முழுமையாக செய்வார். மூன்றாம் இடத்தின் பலன்கள் என்ன? தைரியம் வீரியம் இளைய சகோதரம் அது சுபத்துவமாக வேறு இருக்கிறார். இளைய சகோதர லாபம், இளைய சகோதரனுக்கு இவர் ஏதாவது செய்யறது, இளைய சகோதரனால் இவர் லாபம் அடைகிறது. தைரியம் வீரியம் இசை எழுத்து குறுகிய பயணம் சிறு பயணத்தின் மூலமான நல்ல லாபங்கள் இது மாதிரியான அத்தனை விஷயங்களையும் மூன்றாம் இடத்திற்கு கேந்திரத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கிறதுனால செய்யும். அதே பத்தாம் இடத்திற்கு கோணத்தில் இருக்கிறனால அந்த பலன்களை கொஞ்சம் குறைத்து செய்வார். பத்தாம் அதிபதி ஆயினும் சுபத்துவமாக இருக்கிறான்ற நிலையில் பத்தாம் இடத்திற்கு எப்போ வந்து பாவத் பாவத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சா தான் அந்த பாவக பலனை செய்ய மாட்டாங்க. பத்தாம் இடத்திற்கு கோணத்தில் இருப்பது ஒரு ஒரு கேந்திர அதாவது ஒரு பாவ கிரகம் கோணத்தில் இருப்பது அந்த பாவகத்திற்கு கோணத்தில் இருப்பது அந்த பாவக பலனை சற்று குறைத்து செய்யும். ஆனாலும் செய்யும். ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சா தான் வந்து நல்ல பலன்கள் இருக்காது. ஆகவே சுபத்துவம் அடைந்த கிரகம் அது ஒரு செவ்வாயாக இருந்தாலும் பரவாயில்ல, சுபத்துவம் அடைந்திருந்தால் இது போன்ற நிலைமையில் பாவத்பாவக விதிகளை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துவது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். இதனை அடுத்து நீங்கள் வந்து அடுத்து என்ன கேட்குறீங்க, ஆறாம் வீட்டு அதிபதி சூரியனின் திசைக்கும் ஆறில் இருக்கும் செவ்வாய் ஆறாம் வீட்டு அதிபதி சூரியன் நீங்கள் வந்துட்டீங்கனாலே அங்கே வந்து மீன லக்னம் வந்துடுது. அப்போ மீன லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி இதில் ஒரு நுணுக்கத்தை சொல்கிறேன். பெரும்பாலான நிலைகளில் ஒரு லக்னாதிபதிக்கு ஆறாம் அதிபதி எதிரியாக வருவார். ஏன்னா ஆறாம் வீடு எதிரி. அப்போ அந்த பெரும்பாலும் அதற்கு விதி விலக்கு மீனம். ஆறாம் அதிபதி எதிரியாக வரக்கூடிய இப்போ மிதுன லக்னத்தை எடுத்துக்கோங்க, செவ்வாய் வந்து எதிரியாக வருவார், கடுமையான எதிரியாக வருவார். சிம்ம லக்னத்தை எடுத்துக்கோங்க, இப்போ கடக லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நண்பராக வருவார் குரு. சிம்ம லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி ஜென்ம விரோதியாக வருவார். இது போன்ற நிலைகளில் விதி விலக்குகள் ஆறாம் அதிபதியும் நண்பர் லக்னாதிபதியும் நண்பர்களாக இருக்கிறதுல மீன லக்னமும் ஒன்று. ஆக இந்த அமைப்பில் ஆறாம் அதிபதி அவருடைய வீட்டிலேயே சுபத்துவமாகி வலுத்திருக்கின்ற நிலைமையில் மீன லக்னத்திற்கு கெடுபலன்களை செய்ய மாட்டார். இதே சூரியன் எட்டில் போய் நீச்சமானால் கடுமையான கெடுபலன்களை செய்வார். ஆறாம் அதிபதி எட்டில் மறைந்து ஸ்தான பலத்தை இழந்து நீச்சமடைகிறது மிகப்பெரிய கடுமையான ஒரு கெடுபலன். இப்போ இங்கே நம்ம ஏற்கனவே ஸ்க்ரீனில் போட்டது மாதிரி மீன லக்னம் அப்படிங்கிறதுனால மீன லக்ன அமைப்பின்படி நண்பர் எப்போவுமே ஒரு தசையுடைய பலனை முதல்ல கணக்கெடுக்கும்போது இதை வந்து ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரக உறவுகளை இதுக்கு தான் சொல்கிறேன். முதலில் தசைநாதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த தசாநாதன் லக்னாதிபதிக்கு என்ன உறவு அப்படிங்கிறத தான் நீங்கள் முதல்ல கணக்கு போடணும். அவருடைய ஜென்ம விரோதியாக அல்லது ஆத்ம நண்பரா, மித்ரன்னு சொல்லுவோம், ஆத்ம நண்பர் ரொம்ப பிடிச்ச நண்பரா, சூரியனுக்கு புதனுக்கு சூரியன் முதன்மை நண்பர்னு சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரியான ஒருத்தருக்கு இன்னொருத்தர் உள்ள உறவு அல்லது சந்திரனுக்கு புதன் நட்பு புதனுக்கு சந்திரன் பகை இது போன்ற டிஃபிகல்ட் வித்தியாசமான உறவுகளா இதை மட்டும் கரைச்சி மனசில் கரைச்சி குடிச்சிருங்க. நான் அடிக்கடி இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். பிரீமியம் வீடியோக்குள்ளேயே கிரகங்களுடைய நட்பு பகை உறவுகளை பற்றி போட்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதை கூட இன்னொரு உறவுகளாக தனியாக கூட போட்டுடலாம். ஆழமான உறவு முறைகளை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த பலனை வந்து கிரக பலன்களை நீங்கள் எடுக்க முடியும். ஆக இந்த அமைப்பின்படி மீன லக்னம்
ஆறாம் அதிபதி, அதுல தான் நீங்க சொல்லிட்டீங்களே ஆறாம் வீட்டு அதிபதி சூரியனின் திசைக்கும், ஆறாம் வீட்டு அதிபதின்ற போது இங்க உங்களுக்கு இவர் வந்துருவார். இவர் வந்துருவாரு மீனதக்கிழமா வந்துருவார். குருவின் நண்பர் சூரியன், குருவின் நண்பர் சூரியன்ற போது எப்பவுமே ஒரு தசாநாதன் நண்பனுக்கு கெடுதல் பண்ண மாட்டார், சுபத்துவ தன்மைகளை பண்ணுவார். இப்ப பாவரா இருக்கிறார்னு வச்சுக்கோ, பாவ ஆறாம் வீட்டு அதிபதி தனிச்சிருக்கிறார், சுபத்துவமாக இருக்காம தனிச்சிருக்கிறார். அவருடைய காரக பலன்களை நண்பரா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் செய்வார். ஆறாம் வீட்டின் கூடவே சனி பார்வை இருக்கிறது, சனியின் இணைவுல இருக்கிறார், கோர தாண்டவம் ஆடுவார். சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப கிரகங்களின் குணங்கள் மாறும், அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஆறிலேயே சனி சூரியன் சேர்ந்து குருவின் பார்வையில் இல்லாமல் இருக்கிறார்கள். சூரிய தசை கடுமையான கெடுபலன்களை செய்யும். சூரியன் சனி ராகு மூணு பேரும் சேர்ந்துட்டாங்க. அப்ப அந்த சூரியன் பாவத்துவமாக முழுமையாக பாவத்துவமாகி விட்டார். அப்ப அந்த முழுமையாக பாவத்துவமான நிலைமையில கடன் நோய் எதிரி இந்த பாவத்துவ விஷயங்களை கடுமையான சூரியனோட சேர்ந்துட்டாரு, நொண்டியாக்குவார், விபத்து கொண்டு வரார், ராகுவோட சேர்ந்துட்டாரு, முழுக்க முழுக்க ஒரு சொல்ல முடியாத கொடுமைகளை அந்த சூரியன் செய்யும். ஏன்னா அங்கே அவர் நண்பர்லாம் பார்க்க முடியாது, அவரே வந்து ஒரு மது குடித்த ரவுடியை போல இருப்பார். சூரியன் வந்து பாவத்துவமான, வெறுமனா சனி மட்டுமே சேர்ந்திருக்கு, ரொம்ப சனி அஸ்தம் ஆயிட்டார். சூரியனோட ஒரு 8 டிகிரிக்குள்ள 7 டிகிரிக்குள்ள ரொம்ப சேர்ந்துட்டார். அது வந்து பாவத்துவ அமைப்பு. ஆறாம் வீட்டு அதிபதி அந்த நேரத்துல நம்முடைய நண்பரான குருவின் லக்னம் தானே இது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கவே மாட்டார். அப்ப அந்த இடத்துல வந்து ஆறாம் வீட்டு ஆதிபத்தியத்தை கடன் நோய் எதிரியை சூரிய சனியோடு சேர்ந்ததுனால விபத்துக்களை அசிங்கம் கேவலம், சனியோடைய குணம் என்ன, அசிங்கம் கேவலம் தானே, கேவலப்படுத்துறது சனியோட குணம். அப்போ அந்த மாதிரியான அமைப்புகளை வேலையில் இல்லாமல் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுறது, அடிமை வேலை அமைப்புகள், ஆறாம் அதிபதியோட மிகப்பெரிய முக்கியமான ஒரு சுப காரகத்துவம் அடிமைத்தனம் வேலைத்தனம் இல்லையா, அந்த பாவத்துவம் அந்த வேலையை கெடுக்கிறது. அதாவது சுப அசுப காரகத்துவங்களில் ஆறாம் அதிபதி அசுபத்தன்மையாக பாவத்துவ அமைப்பில் இருக்கும்போது மிகப்பெரிய கடுமையான கெடுபலன்களை நிச்சயமாக செய்வார், அப்படியே கோர தாண்டவம் ஆடுவார், வேலையிலிருந்து டிஸ்மிஸ் ஆக வைப்பார், சஸ்பெண்ட் ஆக வைப்பார், ஆஃபீஸ் போகிறதுக்கே வேலைக்கு போகிறதுக்கே பயப்பட வைப்பார், வேலைக்கு போனாலே ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணுவார், எதிர்காலத்தை பற்றின கலக்கத்தை உண்டு பண்ணுவார், தகப்பனை கெடுப்பார், சூரியன் தசை காரகத்துவத்தையும் கெடுப்பார், ஆதிபத்தியம் காரகத்துவம் ரெண்டுக்கும் வந்துடணும். சூரிய தசை ஆரம்பித்தவுடனே தகப்பனுக்கு நெஞ்சு வலி, தகப்பன் வேலை போகும், தகப்பன சூரிய தசை ஆரம்பித்த அடுத்த நாளே வந்து தகப்பனை காலி பண்ணுவார், தகப்பனுக்கு ஆயுள் பங்கம் பண்ணுவார், தகப்பனுடைய தகப்பன் உயிரோடு இருந்தும் உயிரோடு இல்லாத ஒரு உயிரோடு இருக்க முடியாத நிலைமை, பெட் ரெஸ்ட்டு பெட்ரிட்டனு, தகப்பனுக்கு வேலை போகிறது, வயசை பொறுத்து இவர் குழந்தையாக இருந்தார்னா தகப்பனுடைய வாலிபனாக இருந்தார்னா அந்த அந்த மாதிரியான ஜாதகருக்கும் ஜாதகருடைய தகப்பனுக்கும் உள்ள அத்தனை விஷயங்களும் நடக்கும். காரகம் ஆதிபத்தியம் பூர்வீக விஷயங்களில் பங்காளிகளில் சண்டை, தகப்பனால் வந்தவர்களுடன் சண்டை, அத்தை தகப்பனோட கூட பிறந்தவர்கள், தகப்பனால் ஒரு தகப்பன் உறவுகளில் சண்டை, இந்த மாதிரியான சூரியன் சனி சேர்க்க அத்தனையும் செய்யும். சூரியன் ராகு சேர்க்க சூரிய தச ராகு புக்தியில் தகப்பனை இறப்பார். சூரியதசை ராகபக்தியில் ஆறாம் வீட்டு அதிபதி அமைப்பு அப்படித்தான், கூடவே சுக்கரன் இருந்தார், கன்ஃபார்ம் அட்டமாதிபதியோடு சேர்ந்துட்டார். ஆக அதோடைய காரகத்துவங்கள் தகப்பனை அப்படியே கொண்டு போய் எல்லா விஷயங்கள்லையும் தகப்பனை வந்து பாதிக்கிற சில விஷயங்களை நிச்சயமாக செய்வார். சில நேரங்களில் தகப்பன் ஆயுள் கெட்டியாக இருக்கின்ற ஒரு நேரங்களில் தகப்பனுக்கும் மகனுக்கும் சண்டையை உண்டு பண்ணி தகப்பன் மகனை பிரிப்பார். இவர் வந்து வெளியில் பிரிஞ்சு போயிடுவார், பிரிஞ்சு போய் சண்டை போடுவார், சண்டை போட்டு இவர் வெளியில் இருப்பார், இவர் ஜாதகர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார், ஜாதகர் பிரிந்த காரணத்தினால் தகப்பனுக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். அதாவது ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தகப்பன் இறந்து விட்டார் அப்படிப்பட்ட ஒரு பிரிவு இருக்கும். அந்த சூரிய தசை வரைக்கும் தகப்பன் மகனும் சண்டை போட்டு கிடப்பாங்க. ஏன்னா தகப்பனுக்கு ஆயுள் கெட்டி தகப்பன் யோக ஜாதகமாக இருக்கும். தகப்பன் யோக ஜாதகமாக இருக்கின்ற அந்த அமைப்பில் தகப்பனை விட்டு ஜாதகர் பிரிந்து தகப்பன் சேதமடையாமல் நன்றாகவே இருந்து தகப்பனை விட்டு பிரிந்த காரணத்தினால இவர் சோத்துக்கு லாட்டரி அடிச்சு இவருடைய இது போய் அப்பாவை பற்றி நேரம் இருந்தாலும் இருந்தார்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் அப்படி இப்படி நினைக்க வச்சு கரெக்டாக சூரிய தசை முடித்தவொன்னே மறுபடியும் தகப்பனையும் மகனையும் ஒன்று சேர்க்கின்ற வேலைகளை அந்த அந்த கடுமையான ஆதிபத்திய அமைப்புகளில் இருக்கக்கூடிய சூரியன் சனி ராகு போன்றவைகள் செய்வார்கள். ஆகவே ஆறாம் அதிபதி பாவத்துவமான இந்த அமைப்பு, அதே ஆறாம் அதிபதி சுபத்துவமாகும்போது நல்ல வேலை நல்ல வேலைகளை வேலைகளை கொடுப்பாரு. எடுத்த இடத்துலே தொழில் பண்ண விட மாட்டார். அது ஒன்று ஆறாம் அதிபதி அதிக சுபத்துவமாகலே அந்த தொழில் நிலைமைகளில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். தொழில் பண்ண விடாமல் ஒரு ஹை லெவல் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியாக ஒரு ஜென்ரல் மேனேஜரு எம்டி
முதலாளிக்கு அடுத்த நிலைமையில இருக்கிறவர், ஆறாம் அதிபதி, அரசு அடிமை, அரசு வேலை. இதுதான் ஏற்கனவே சொல்றேன், அரசு வேலைன்றது இதுதானே சொல்றேன். ஜிஎம் அரசு வேலையில செக்ரட்டரி லெவலு அந்த மாதிரியான சூரியனை குறிப்பார்த்ததுனால சிம்மம் வலுத்தனால சிம்மத்தின் ஆதிபத்தியம் சிம்மாதிபதி ஹை கிளாஸ் ஒரு சல்யூட் அடிக்க வேண்டிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் செலுத்தக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்போட அவர் செய்வார். அங்கே சுப ஆதிபத்தியங்கள்னா அடிமை வேலை, மற்ற எல்லா விஷயங்கள் எதிரியின் தனம் அதுவும் தான் எதிரியின் தனம். இன்னொன்று லஞ்சம், எதிர்பாராத தனம், லஞ்சம், எதிரியின் தனம், எதிரே இருப்பவரின் தனம், லஞ்சம், லஞ்சத்தின் மூலமாக மாட்டிக்கொள்ளாதபடி, அது ஒரு பெரிய விஷயம். பாபத்துவமான தான் மாட்டிக்குவாங்க, சுபத்துவமான மாட்டிக்கவே மாட்டாங்க. ஒரு கிரகம் சுபத்துவமாகிறது வெளியே தெரிய வகையிலான அரசு வேலையை கொடுத்து அதில் வந்து ஒரு உயர் பதவியை கொடுத்து முறைகேடான பலம் எப்படி பணம் வந்ததுன்னு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மாட்டிக்கொள்ளாமலும் கண்டிப்பாக சுபத்துவம் செய்வார். சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார், கொட்டு கொட்டும் கொட்டும். எதிரியின் தனம்ன்றது, எதிரியின் தனம்ன்றது எதிரின்னு நீங்கள் வச்சுக்கக்கூடாது, எதிரே இருக்கிறவர் தனம், அறியாதவரின் தனம். ஒரு வேலையை முடிச்சு கொடுக்குறாங்க, ஒரு வேலை வேணும், அவர் தான் கையெழுத்து போட வேண்டியிருக்கும், 10 லட்சம் ரூபா கொடுப்பாங்க, கையெழுத்து போட்டு வேலையை வாங்கி போடுவார். அவர் அறியாதவர் தான், அத்தோடு அவரை மறந்துடுறார், எதிரே இருப்பவர். அது மாதிரியான ஒரு சுபத்துவ வேலையில் ஆறாம் வீட்டு அதிபதி சூரியனுடைய தசை. சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அந்த சுப பாப ஆதிபத்திய காரகத்துவங்கள் நடக்கும். இப்போ நான் அந்த காரகத்துவத்தை சொன்னேன், தகப்பன் விஷயத்தில் தகப்பனை வந்து எப்படி பாதிக்கும்னு சொன்னேன். அதே சுபராக இருக்கின்ற அமைப்பில் இந்த காரகத்துவம் தகப்பனை உயர்த்தும் வயசுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சிறு குழந்தைக்கு சூரிய தசை வருது, தகப்பன் மென்மேலும் உயர்வார். சுக்கிரனின் இணைவில் குருவின் பார்வையில் இருக்கிறார். சனி ராகு எந்த இடத்துலையும் சம்மந்தப்படலை. இந்த அமைப்பில் இருக்கும்போது அந்த குழந்தையின் சூரிய தசை வந்த உடனே தகப்பனுக்கு கொட்டு கொட்டும் கொட்டும், தகப்பன் வந்து ஒரு நல்ல உயர்நிலைக்கு செல்வார். எப்படி சனி ராகு சேர்ந்திருந்தால் தகப்பன் வந்து கீழ்நிலைக்கு வருவார் அப்படின்னு சொன்னோம், இறப்பார். ராகு தசை சூரிய பக்தி, ராகு தசை சனி பக்தியில் இறப்புகள், தகப்பனுக்கு வந்து கடுமையான மருத்துவ செலவுகள் ஏற்படுமோ அதே போல் அதற்கு ஆப்போசிட்டான நிலைமைகள் கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த ஆறாம் அதிபதி ஆறாம் வீடு எப்போது சுபத்துவம், எப்படிப்பட்ட சுபத்துவம், பாபத்துவம், இதை மட்டும் உணர்ந்து கொண்டாலே அந்த காரகத்துவம். அதே நேரத்தில் சூரியன் வந்து சுக்கரனுடைய சாரம் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டின் சாரம் வாங்கியிருந்தாலும், எட்டாம் வீட்டு அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் வழியாக ஆறாம் இடத்தின் சுப விஷயங்களை தான் செய்வார். அதே சனி ராகு இருந்து சூரியன் சனி ராகு, அல்லது சூரியன் சனி, அல்லது சூரியன் ராகு சேர்ந்து அவர் அங்கே வந்து பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறார், கொடும் தாண்டவம் ஆடுவார். எட்டாம் அதிபதியுடைய சாரம் ராகுவோடு அல்லது சனி கூட சேர்ந்து பாபத்துவம், பாபத்துவம் சாரம் ரெண்டு அடிபடுது. அப்போ அந்த நேரத்தில் தகப்பனை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறது, தகப்பன் விஷயங்களை தொந்தரவு பண்ணுறது, பூர்வீக விஷயங்களை தொந்தரவு பண்ணுறது, தகப்பனுடன் பிறந்தவர்களோட விரோதம் பண்ணுறது, பங்காளிகளோட மிகப்பெரிய விரோதங்கள் வர்றது, எதிரே செவ்வாயோ அல்லது அங்கேயே செவ்வாய் இருந்தால் கூட பிறந்த சகோதரர்களுடைய சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஜெயில், இத்தனை விஷயங்களும் நடக்கும். ஆகவே சுபத்துவம் பாபத்துவம் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து உங்களுக்கு இந்த ஆறாம் வீட்டு பலன்கள் நடக்கும். இப்போது நான் சொன்னதே உங்களுக்கு அசோக்குமார் உங்களுக்கு நிறைய தெளிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் சில வேறு சில விளக்கங்களை பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.